பெற்ற தந்தையை, பெற்ற தாயை, தன்னுடைய குழந்தையை, தன்னுடைய மனைவியை, தன் நண்பனை, தன் உற்றார் உறவினரை படுகொலை செய்யக்கூடிய சம்பவம் டாஸ்மாகுக்கு சென்று மது குடித்துவிட்டு அதனுடைய போதையினால் செய்யப்பட்ட படுகொலைகள் 1000 தாண்டும் கடந்த 3 வருஷத்தில். இதையெல்லாம் நான் சொல்லவில்லை, பத்திரிகைகள் கூட சொல்லலை, எஃப்ஐஆரில் போடுறாங்க போலீஸில். டாஸ்மாக் இந்த நேரத்தில் சென்றார், மது அருந்திவிட்டு அந்த போதையில் வெட்டினார். தமிழகத்திலேயே அதிக, இந்தியாவிலேயே அதிக இளம் விதவைகள் இருப்பது தமிழகம்தான் என்று சொன்னார் திருமதி கனிமொழி. ஆனால் இன்றைக்கு ஏன் வாய் திறக்க மறுக்கிறார்? எங்கே போனாங்க சில சமூக போராளிகள்லாம்? ஆளை காணும், ஆளையே காணும். கோவன்னு ஒருத்தர் இருந்தார், எங்கே போனார்? மூடு டாஸ்மாக மூடுன்னு பாட்டு பிரபலமாக இருந்துச்சு, இன்றைக்கி ஆளையே காணும், எங்கே போயிட்டாங்க? மேலிருந்த வாரிக்கு கம்யூனிஸ்டுகளும் காங்கிரஸும் திமுகவினுடைய கூட்டணி கட்சிகள் அனைத்தும் மேலிருந்த வாரியாக பட்டும் படாமல் அப்படியே இதை எங்கள் மாநில தலைவர் மொழியில் சொன்னாக்கா அப்புறமா அதுக்கு ஒரு பிரச்சனை பண்ணுவாங்க. இப்படி மோசமான முறையில் இவர்கள் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இதை பாரதிய ஜனதா கட்சி வன்மையாக கண்டிக்கிறது. எங்கள் பக்கத்து வீட்டில் ஒரு கொலை நடந்து போச்சு, நாம் போயிட்டு ஆறுதல் சொல்லி செய்யலாம், தவறில்லை, ஆனால் இதற்கு பொறுப்பேற்க வேண்டியவர்களே நான் பணம் கொடுத்து விடுகிறேன் என்று சொல்வது தவறு என்று சொல்கிறோம். தவறு தான் அது. முதல்ல குற்றத்தை ஒப்புக்கொள்ளுங்கள். எங்களுடைய மோசமான நிர்வாகத்தினால் என்னால் இந்த அரசாங்கத்தை நிர்வகிக்க முடியவில்லை, அதனால தான் நான் இவங்களுக்கு 10 லட்சம் கொடுக்குறேன்னு சொல்லுங்க. அதை ஏதோ நீங்கள் 10 லட்சம் ரூபா சும்மா கொடுக்குற மாதிரி கொடுக்காதீங்க. இதைத்தான் நம்ம சொல்கிறோம்.